திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களேயான ஆண் குழந்தை கடத்தப்பட்டு பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் பிறக்கும் குழந்தைகளை தாய் தவிர யாரும் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் முருகேசன் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 22ஆம் தேதியன்று ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த அர்ஜுன் குமார் கமலினி தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இவர்களுக்கு அருகில் எஸ்தர் என்பவர் அறுவை சிகிச்சை செய்து சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு உதவியாக உமா என்ற பெண் இருந்துள்ளார். மேலும் கமலினிக்கும் அவ்வப்போது உதவிகள் செய்து வந்தவர் நேற்று மாலை குழந்தையை பையில் வைத்து மறைத்து கடத்தி சென்றார். இது தொடர்பாக அர்ஜுன் குமார் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருப்பூர் தெற்கு போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் எண்களை கொண்டு விசாரணையை மேற்கொண்டதில் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியில் தங்கியிருந்த உமாவின் கணவர் விஜயை பிடித்து விசாரித்தனர். அதில் உமா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தனக்கு குழந்தை பிறந்துள்ளது என பொய்யாக சிகிச்சைக்கு சேர்ந்தது தெரிய வந்தது. உடனடியாக விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் உமாவை கைது செய்து குழந்தையை மீட்டனர். மேலும் உமாவிடம் விசாரணை மேற்கொண்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் என்பவரை காதல் திருமணம் செய்து திருப்பூரில் வசித்து வருவதும் இவர் கருவுற்று 3 மாதத்தில் கரு கலைந்ததால் விரக்தியில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட குழந்தை காவல்துறை பாதுகாப்புடன் மருத்துவர்கள் உதவியுடன் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தையை கண்ட வடமாநில தம்பதியினர் குழந்தையை கண்ணீர் மல்க முத்தமிட்டு ஆற தழுவிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் முருகேசன் 2 முறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனை கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இதே மாதிரி நிகழ்ச்சி 2 முறை நடந்தது. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ரெண்டுலயுமே உடன் இருந்தவங்க தான் வந்து ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. சம்பவம் நடந்துட்டதுனால நாங்க அந்த இதை இன்னும் நம்ம செக்யூரிட்டியை சக்திப்படுத்தும் விதமாக இனிமேல் அம்மா இல்லாமல் வேற யாருக்கிட்டையும் அந்த குழந்தையை கொடுத்துருதில்லை. குறிப்பாக கணவனோ கொடுக்கக்கூடிய ஆளுகிட்ட கூட இனிமேலும் குழந்தைய கொடுத்துருதில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக அம்மாவோட மட்டும்தான் குழந்தை இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் போகிறப்ப அம்மா கூட மட்டும்தான் போகும். இல்லைன்னா ஆஸ்பத்திரி ஆளுக்கு மட்டும்தான் அந்த குழந்தையை கேண்டில் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்பத்திரியில் அதுக்காக ஒரு விதிமுறை வழுத்து ஆணையிடப்பட்டிருக்கிறோம். ஒன்று அம்மா கையில் இருக்கும், இல்லைன்னா ஆஸ்பத்திரியோட இங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் கையிலையோ அல்லது இங்கே இருக்கிற ஒத்தர் கையிலையோ மட்டும்தான் இருக்கக்கூடிய உடன் இருக்கிற வேறு யார்டையுமே குழந்தையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறோம். குறிப்பாக முன்னாடி வந்து ஃபிஷ் மவுத் ஒரு கேமரா ஒன்று மாட்டியிருக்கிறோம். இனியுமே வந்து அவங்க வந்து நடமாட்டத்தை கண்காணிக்கும் விதமாக செக்யூரிட்டி 2 செக்யூரிட்டி எப்பவுமே இருப்பாங்க. அவங்க அம்மாவோட குழந்தை இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் எங்கேயும் வெளியே விடுவாங்க. முக்கியமாக வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போன மாதிரி தான் அந்த அம்மா போயிருக்குது. அதனால் இனிமேல் வேக்சினேஷன் வந்து வார்டுலேயே வந்து போட சொல்லியிருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டு குழந்தைகளை அம்மா விட்டுட்டு பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லி முக்கியமான ஆணை போட்டிருக்கிறோம். இனிமேல் இந்த சம்பவம் வராமல் நாங்கள் பார்த்துக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சார், யாரோட அஜாக்கிரதையினால 2 தடவை அஜாக்கிரதை இல்லைங்க, அது கூட இருந்தவங்க தான். அதாவது ஒரு நோயாளியோட இருந்தவங்க தான் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்பி பார்த்துக்குவாங்கன்னு நம்பிட்டாங்க. கூட வர்ற நோயாளி உறவினர்களும் இவங்கள மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சி இந்த 2 சம்பவமே வந்து 2 நாளாக பிளான் பண்ணி பண்ணின மாதிரி இருக்குது. உடன் கூடவே இருந்திருக்கிறாங்க, அந்த குழந்தையோட அப்பா கூடவே அந்த அம்மா இருந்திருக்கு 2 நாளாக. அது பக்கத்தில் இருக்கிற நோயாளிக்கு வந்த அட்டண்டர், அதுலேருந்து தான் நம்மளால் ஈஸியாக அவங்க யாருன்றது தெரிஞ்சிச்சு. அதனால தான் இனிமேல் குழந்தையோட பிறக்கிறவங்க யாரையுமே நம்புறதில்லை. அது கணவராக இருந்தாலும் சரி, அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி, பேத்தியாக இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரிக்கு போகிறது வரைக்கும் ஒன்று அம்மா கையில் இருக்கும், இல்லைன்னா ஆஸ்பத்திரி அலுவலர் இங்கே இருக்கிற ஊழியர்கள் கையில் இருக்கும், வேறு யார் கையில் இருக்காது. எல்லாமே வந்து வேக்சின் ஒர்க் பண்ணி எல்லாமே வந்து பெட்டில் வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம். வெளியில் போகிற சமயத்தில் செக்யூரிட்டி வந்து அம்மாவும் குழந்தையும் சேர்ந்து போகிறாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணுவாங்க. அம்மா இல்லாமல் வேறு யார் கையிலையும் குழந்தைய கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்கோம். ஏன்னா 2வது சம்பவம் நடந்துருக்கிறதுனால அதிலே 2 சம்பவத்துலேயுமே வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லை, உடன் இருந்தவங்களை நம்பி உடன் இருந்தவங்களே கொடுத்தது தான். இந்த செக்யூரிட்டி அவங்க நம்பி கூட அவங்க கொடுத்துட்டாங்க பெருந்தன்மையாக. பட் இவங்க அந்த 2மே பிளான் பண்ணி பண்ணது மாதிரி தெரியறதுனால இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருக்கணும்னு இந்த முடிவு எடுத்துருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ.